எப்பவுமே ஏதாவது வாய்க்குழுப்பாக பேசிக்கிட்டு அதிக பிரசிதனமாக பேசிக்கிட்டு ஏதாவது வம்பளத்துக்கிட்டு எவனையாவது சீண்டிக்கிட்டு லைம்லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சில்லறை தான் நம்ம தாயம்மா அவர்கள். ஏன் இந்த தாயம்மாவை நான் சில்லறன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில்லறத்தனமான வேலை செஞ்சாக்கா சில்லறன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாங்கள் வீடியோ குள்ள போகலாம். என்ன அந்த சில்லறத்தனமான வேலை அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு வீடனில் ஏதோ விருது கொடுத்தாங்க போல் இருக்கு. அதுக்கு அவருடைய இணையரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ மேடையில் அவங்க இணையருக்கு தமிழ் தெரியாது போல் இருக்கு, அதனால அவங்க நின்னாங்க. அதை ஏஆர் ரஹ்மான்கிட்ட கலாய்க்கிறாரு. ரொம்ப ரொமான்ஸாக அந்த காட்சிகள் போதுன்னு வைங்களேன். அது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அந்த சில்லறருக்கு பார்த்தீங்களா, இந்த தாயம்மா அது ஷேர் பண்ணிக்கிட்டு, என்னது ஏஆர் ரஹ்மானுடைய மனைவிக்கு தமிழ் தெரியாதா, அப்போ அவங்க என்ன மொழி பேசுவாங்க, அப்போ வீட்டுக்குள்ளெல்லாம் இவங்க என்ன மொழி பேசிக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்கு. இந்த ட்வீட்டை போட்டவுடனே நமது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கோட் ட்வீட் பண்ணி, காதலுக்கு மரியாதை அப்படின்னு ஒரு ரெண்டு ஹார்ட்டினை போட்டு, காலில் கிடக்கிற ரெண்டுத்தையும் இல்லை குனிஞ்சு ஒரு தடவை ஏஆர் ரஹ்மான் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த ட்வீட்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த ட்வீட்டை திரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா, இந்த நம்ம தாயம்மா போட்ட ட்வீட்டை இன்னொருத்தர் கோட் ட்வீட் பண்ணி அவர் இதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காருனாக்கா, மேடம் தாயம்மா உங்கள் வன்மத்தை அவரிடம் காட்டினீங்க, அவர் எவ்வளோ அழகாக அன்பாக பதில் சொல்லியிருக்காரு பாருங்கள், அவர் வீட்டில் என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா, அண்ணாமலைகிட்ட வேணால் சொல்லுங்கள், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவார், அடுத்தவங்க வீட்டில் எட்டி பார்க்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட்டை முடிச்சிருக்காப்புல. இதில் தேவையில்லாமல் எதுக்குறீங்க அண்ணாமலை, எதுக்கியா இருக்கிறீங்க அண்ணாமலை, உள்ள சண்டை உங்களுக்கும் அப்போ தாயம்மாவுக்கும் தான், அது நீங்கள் ஏதோ பேசிக்கிங்க டீலை முடிச்சுக்குங்க, அது ஏதோ என்ன கர்மமோ என்ன கன்றாவோ, எதுக்கு என்ன தேவையில்லாமல் இந்த தலைவர் அண்ணாமலை எதுக்கு உள்ளே இருக்கிறீங்க, அவரும் அழகாக இருந்தாரா எங்கேயாவது அவங்க கட்டுக்குள்ளையாவது கீழே இப்போ இப்போ கேமரா வச்சு நேரம் அழகாக ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு பாரு, ஏதாவது அவரை போய் நீங்கள் தொந்தரவு பண்ணுறது ரொம்ப இது அநாகரிகமான ஒரு செயல். அதனால் இவர் இப்படி அதை கோட் ட்வீட் பண்ணி போட்டிருக்காப்புல. இவருக்கு பதில் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம தாயம்மா அந்த சில்லரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சில்லரை மறுபடியும் ஒரு சில்லறத்தனமான வேலையை பார்த்துருக்கேன்னாக்கா, சும்மா உருட்டாதீங்க, என் கேள்வியில் வன்மம் எதுவும் கிடையாது, இத்தனை வருஷம் தெரியாமல் இருந்துச்சு, அவரே சொல்லித்தானே தெரிய வந்துச்சு, வியப்பு கலந்து நியாயமான வினா எழுப்பியிருந்தேன், நேர்மையாக நேரடியாக என் சந்தேகத்தை கேட்டேன் அப்படின்னு டகார்னு, இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் வந்து உண்மையிலேயே ஒரு சாவர்கர் வாரிசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டகார்னு ஏஆர் ரஹ்மான் காலில் பட்டார்னு ஒரே ஒரு ட்வீட்டை போட்டு அக்கா சரண்டர் ஆயிடுச்சு. ஏஆர்ஆர் அவர்கள் க்யூட்டாக பதில் சொல்லியிருக்கிறார், குறுக்கு புத்தி படைத்தவர்கள் உள்ளே புகுந்து இதில் குளிர்காய நினைக்கிறார்கள், வெறுப்பு அரசியல் செய்யும் திராவிடிய சித்தாந்தவாதிகள் கிடைத்தது சாக்கு என்று இல்லாத பிரச்சனையை உருவாக்க துடிக்கிறார்கள், இதில் அண்ணாமலை எங்கு வந்தார், அண்ணாமலை எங்கு வந்தார்னு எங்களுக்கு எப்படி தெரியும், இல்லை இல்லை அதாவது அண்ணாமலை எங்கு வந்தாருன்னா அவர் எங்கே வருவார் போவார்னு எங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும், அக்கா கேட்குறாங்க அதனால் சொல்கிறேன், அவர் எங்கே போகிறாரு எப்போ வருவார் நாங்கள் என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், அதிலேயே தெரிகிறது உங்கள் நோக்கம், சிண்டு முடியும் சாத்தான்களை ஓடிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட் அக்கா முடிச்சிருக்கு. அப்போ நமக்கு என்னன்னாக்கா, இல்லை அக்கா வந்து உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை தழுவியவர், அவங்களுடைய மனைவியும் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லுகிற இஸ்லாமியர்கள் யாரும் தமிழர்கள் கிடையாது, அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வேறு மொழி தான் பேசுவாங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்புறம் நம்ம இங்கே ஒன்று திரும்ப ஒரு அறபோதம் ஒன்று அது பேர் அதான் இந்த சில்லரை கூட அந்த தாயம்மா கூட அப்பப்போ அந்த மேடையில் பேசணும்னுலாம் இந்த அறபோத பேர் சீமான் அப்படின்னு ஒரு அறபோத உண்மை, அதுவும் இப்படி தான் சொல்லணும், அதாவது அரபு பேசுகிற இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் அப்படின்னு வேறு வேற உருட்டி நடக்கும், அதைத்தான் வந்து நம்ம சில்லரை தாயம்மாவும் வேறு மாதிரி உருட்டி வச்சுருக்கு, அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாமியர் அவங்க மனைவியும் இஸ்லாமியர்னால அவங்க தமிழர் கிடையாது, அப்போ வீட்டில் ஓ வீட்டில் போய் வேறு மொழி பேசுவாங்க என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னாக்கா, இது கிண்டல் பண்ணுதாமா, கேலி பண்ணுதாமா, நக்கல் பண்ணுதாமா, நையாண்டி பண்ணுதாமா, யார ஏஆர் ரஹ்மான் அவர்களை. சரி, ஒரு பொது மேடையில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவிக்கு அவங்க நேருக்கு வந்து தமிழ் தெரியல அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா, வீட்டில் என்ன பேசுவாங்க என்ன மொழி பேசுவாங்க அவங்க தமிழராக இல்லையா, அப்போ இஸ்லாமியர்களான தமிழர்கள் கிடையாதா, அப்போ தமிழர்கள் இல்லாதவர்களால் இஸ்லாமியர்களா இப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தத்துக்கு அக்கா நைஸாக வந்து ட்வீட்டை போட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்போ நமக்கு என்ன கேள்வினாக்கா, இப்போ இவங்களையே இந்த நோண்டு நோண்டுறீங்களே, இப்போ ஆத்துக்காரர் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க வீட்டுக்காரர், நம்மளாம் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க,
இவங்க என்ன ஆத்துக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்துக்காரன்னா எப்படி என்ன லாங்குவேஜ்னு தெரியலன்னா, ஆத்துக்காரர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆளுங்க யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்புறம் வீட்டுக்காரர், அதாவது அவங்களுடைய பார்ட்னரை வந்து வீட்டுக்காரரை கணவர்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கணவரை வந்து அண்ணான்னு கூப்பிடுவாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன அப்படி கூப்பிடுவாங்கனாக்கா மாமான்னு கூப்பிடுவாங்க சில பேர், சில பேர் மச்சான்னு கூட கூப்பிடுவாங்க, சில பேர் அத்தான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் இந்தாங்க அப்படி இல்லைனாக்கா பெயர் சொல்லி, இல்லைனாக்கா டார்லிங், சில பேர் ஓடா போடா இப்படி கூப்பிடுவாங்க. யாருமே கட்டின புருஷனை வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அண்ணாக்கனாக்க நம்மளுடைய அர்த்தமே வேறு, அண்ணனாக கூட பிறந்தவன் கூட பிறந்தவன் மாதிரியான மாதிரி நினைக்கிற ஒரு நபரை தான் வந்து அண்ணா அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோம். இவங்கெல்லாம் கட்ட புருஷனை போய் அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா, அப்போ இவங்க யார் எந்த ஊர், நமக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. ஆத்துக்காரங்கிறாங்க, அண்ணாங்கிறாங்க, ஜலம்ங்கிறாங்க, வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி என்றைக்காவது இந்த தாயம்மா இந்த சில்லறத்தனமான கேள்வியா அங்கிட்ட எங்கிட்டாவது கேட்டிருக்குமா? ஏன் தாயம்மா என்றைக்காவது கேட்டிருப்பேன் நீ, ஏன் அதை அவங்களும் உனக்கு இந்த கேள்வி ஒரு ஒரு நாள் கேட்டதில்லை? சரிங்க, இது தமிழர்கள் வாழுகிற நிலம், தமிழ்நாடு, தமிழருடைய பூமி, தமிழருடைய மண், தமிழருடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் நிறைந்த ஒரு மண். இந்த மண்ணில் இங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்குள்ள ஒரு கடவுள் இருக்குனாக்கா அது இந்த தமிழர்களுக்கான கடவுள் என்று சொல்லப்படுமே. ஆனால் அப்போ அந்த கடவுளும் தமிழ் தானாக பேசியிருந்துருக்கணும். அப்போ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது, படையல் செய்யும் பொழுது தமிழில் தானே அர்ச்சனை பண்ணணும், அப்போ தானே அந்த கடவுளுக்கு புரியும். அது எப்படி தமிழர்கள் மத்தியில் தமிழர்களுக்கான ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய முருகனோ அல்லது வந்து சிவனோ அல்லது இத்தியாதி இத்தியாதி கடவுள்களோ எதுவாக இருந்தாலுமே இந்த மண்ணில் தமிழர்களுக்கான கடவுள் என்று சொல்லப்படுது. இந்த தமிழோட மண்ணில் ஒரு கோவில், அதுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குனாக்கா அது கண்டிப்பாக இந்த தமிழர்கள்லேருந்தான அந்த கடவுள் உருவாகியிருக்கணும். கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்புறம் என்ன மாணவுக்கு உள்ள தமிழ் இல்லாமல் வேற ஒரு சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு செத்துப்போன ஒரு மொழியில் உட்காந்துட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க யார்? அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த சமஸ்கிருதங்கிற மொழி எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ மற்ற தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்மாளுகளுக்கு யாருமே அந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி இயல்பிலேயே தெரியலையே. அப்போ இயல்பாகவே ஒரு குரூப்புக்கு மட்டும் இங்கே சமஸ்கிருதம் தெரியுனாக்கா அப்போ அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லையா? அப்போ அவங்க தமிழர்கள் இல்லையா? அப்போ அவங்க எந்த கணவாய் வழியாக உள்ளே வந்தாங்க? அப்போ எந்த நாட்டிலேருந்து, எந்த தூரத்துலேருந்து, எந்த தூர தேசத்துலேருந்து அவங்க இங்கே வந்தாங்க? அப்போ இவங்கெல்லாம் தமிழர்கள் இல்லையா? அப்போ இவங்க எப்படி இங்கே வந்து குடியேறினாங்க? இது போன்ற கேள்விகள் எல்லாமே நம்ம தாயம்மா அவர்கள் அவங்க நோக்கி கேட்டிருக்குமா? ஏன் தாயம்மா என்ன கேட்டிருப்பேன் நீ? நெக்ஸ்ட் கடவுள்கிட்ட போவோம். அப்போ கடவுள்களுக்கு இல்லைங்க, அந்த மொழியில் தான் கடவுள்களுக்கு வந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த கடவுள்களுக்கு எப்படி இந்த மொழி தெரியும் முதல்ல? இல்லை, அந்த கடவுளுக்கு இந்த மொழி மட்டும் தான் தெரியும்னாக்கா அப்போ அந்த கடவுள் இந்த மக்களுக்கான கடவுளே கிடையாது. தமிழ் பேசுகிற மக்களுக்கு தமிழ் பேசுகிற ஒரு கடவுள் தானப்பா கடவுளாக இருக்க முடியும்? அது எப்படி தமிழ் பேசுகிற மக்களுக்கு சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த ஒரு சிலை அல்லது ஒரு கடவுள், ஒரு தெய்வம், அது எப்படி இவங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும்? அப்போ அந்த சமஸ்கிருதம் மட்டுமே தெரிந்த கடவுள்ங்கிறது அப்போ யாரால இங்கே உருவாக்கப்பட்டுச்சு, அப்படிலாம் யாரால இங்கே கொண்டு வரப்பட்டுச்சு? அப்போ அந்த கடவுளுங்கிறது இந்த மக்களுக்கான கடவுள் இல்லையே, இந்த மண்ணுக்கான கடவுள் இல்லையே, அது எப்படி இவங்களுக்கான கடவுளாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி என்றைக்காவது தாயமா? ஓடு தாயமா ஓடு. இங்கே தமிழை பெருமைப்படுத்துகிற தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து எங்கே யார் வாழ்னாலுமே யாராக இருந்தாலுமே எழுந்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று ஒரு புரோட்டோக்கால், ஒரு ரூல்ஸ் இருக்கு இங்கே. அப்போ இங்கே உண்மையிலே தமிழர் என்று உணர்ந்தவர்கள் எல்லாருமே தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது எழுந்து நிற்பாங்க, அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ் என்கிற மொழிக்காக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழுக்காக உயிரை கொடுத்த மாநிலம் அது, மக்கள், தமிழ் மக்கள். உலகத்தில் வேற எங்கேயுமே தமிழ் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்திலேயே தமிழர்கள் மட்டும்தான் மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள். அதனால தான் தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்த்து, தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று வச்சாங்க. அப்போ தமிழ்தாய் வாழ்த்து பாடும்பொழுது சில பேர் இங்கே எந்திரிக்காமல் தியான நிலையில் இருந்தேன், நான் காதில் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா அப்போ அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லைனா அர்த்தம். அப்போ அவங்க தமிழ்தாய் வாழ்த்தை கவனிக்கலை, அவங்க தமிழ்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்கல, நான் காதில் வாங்கலை, நான் தியானத்தில் இருந்தேன் அப்படின்னாக்கா அப்போ அவங்களாம் தமிழர்கள் இல்லையா? இப்போ தமிழர்கள் அவங்க இல்லைன்னாக்கா அப்போ அவங்கெல்லாம் யார், எந்த கணவாய் வழியாக வந்தவர்கள் அப்படிங்கிற கேள்வி என்றைக்காவது தாயமா இதெல்லாம் நீ யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டல்ல. இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் இல்லைங்க இல்லைங்க தாயமா வந்து அப்படி உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசும் கிடையாதுங்க. அதான் அடுத்த ட்வீட்லேயே அவங்க சொல்லிட்டாங்களே தாயமாவே, சிண்டு முடிச்சுற வேலையை பார்க்காதீங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது, ஏஆர் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அதனால் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே அது, அதை வந்து யாரும் இங்கே தவறாலாம் பார்க்கல, நீங்கள் சிண்டு முடிச்சுற வேலையை பார்க்காதீங்க, எனக்கும் அப்படி உள்நோக்கம் வன்மம் இல்லை அப்படின்னு டபார்னா அக்கா எங்கடா ஆளை கிளம்புன்னு பார்த்தோம்னாக்கா கீழே நெடுஞ்சான்கடையாக படுத்து கிடக்கு, காலில் விழுந்த மாதிரி அக்கா ஒரு சரண்டரை போட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த அக்கா போட்ட, தாய்மா போட்ட ட்வீட்டுக்கு கீழே அது கமெண்ட்டில் வாசிக்கிறேன் பாருங்கள்.
நீங்களும் அதே துறையில் இருந்தவர் தானே, அவங்க குடும்பத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இந்து, டிவிஎஸ், ரஜினி, இளையராஜா குடும்பம் வரை எல்லா மதமும் சாதியும் கலப்படமாகி விட்ட காலத்தில் இந்த பிற்போக்குத்தனம் தேவையா? எல்லாம் உலக கலப்படமாகி போச்சு, உனக்கு எதுக்கு இந்த பிற்போக்குத்தனா, எதுக்கு பேத்தனமா பேச்சு தெரியணும்னு ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காப்ல. அதுக்கு கீழே நம்ம தாய்மா இப்போ உருண்டிருக்கு பாருங்க. ஆனா ஆமாம்ல, பிராமணர்கள் தமிழ் பேசினால் அவர்களை கிண்டல் அடிக்க வேண்டும், இங்கேயே பிறந்து வளர்ந்து வாடுபவர்களை வந்தேறி என்று தூற்ற வேண்டும், அது முற்போக்குத்தனம். தமிழர் அல்லாத மற்ற யாரை பற்றி பேசினாலும் அது பிற்போக்குத்தனம். என்ன எழுதியிருக்காங்க? தமிழர் அல்லாத மற்ற யாரை பற்றி பேசினாலும் அது பிற்போக்குத்தனம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நம்ம தாயம்மா அவர்கள் இங்கே தான் வாயை கொடுத்து வம்பளை வந்து மாட்டிக்கிடுச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி இல்லை இல்லை நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை, எனக்கு வந்து மனசில் ஒன்றும் இல்லை, வன்மம் கிடையாது, நான் வந்து ஏஆர் ரஹ்மானோட பெரிய ஃபேனுண்ணா அப்படின்னு சொல்லி சரண்டரானுச்சுல இந்த தாயம்மா. இது அதோட ட்வீட்டில், அதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட்லேயே கீழே எப்படி வாயை கொடுத்து வம்புழுத்து வச்சுருக்கு பாருங்கள், எப்படி வாயை கொடுத்து வண்டியில் ஏறி ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருக்கு பாருங்கள். அப்போ என்ன சொல்லுதுனாக்கா, அவர் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த பிற்போக்குத்தனமாக பேசிட்டு இருக்கீங்க, யார் வீட்டில் என்ன மொழி பேசுனா என்ன, இங்கே எல்லாருமே கலந்து கலந்து தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இணைஞ்சிருந்தால் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மறந்து ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கலந்தால் நிறைய கல்யாணம் பண்ண நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் லூசரமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காப்ல. ஆ, நீங்கள் மட்டும் பிராமணர்களை மட்டும் நீங்கள் அவங்க சமஸ்கிருதம் பேசினாங்கன்னு சொல்லி அவங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே அப்படியே அறுத்து தள்ளி தமிழர்களுக்காக அப்படியே பயங்கரமாக உருண்டு புரண்டவங்க, ஆமாம், அவங்கள மட்டும் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. அப்போ தமிழர்கள் அல்லாத மற்ற நபர்களை கேள்வி எழுப்புனா பிற்போக்குத்தனமா, யாரை சொல்ல வருது? நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் வந்து தமிழர் இல்லையாமா? அப்போ தமிழர் அல்லாதவர்களை மட்டும் நான் பேசினா மட்டும் உங்களுக்கு பிற்போக்குத்தனம் அப்படின்னு நமது தாயம்மா அவர்கள் இங்கே தான் சங்கிகளை பேசவிட்டு சைலண்டாக இருந்தால் சரிக்கு விடுவார்கள் என்பது சரித்திரம்னு சொன்னோம்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரிக்கு விழுந்து வச்சுருக்கீங்க. ஏங்க பயப்படுற நீ, ஏன் பயப்படுற நீ, தைரியமாக அழைச்சு இல்லை, நீ தான் யாராக தானே வம்பு கிளப்பிய, உனக்கு தேவை லைம் லைட்டு, அதிகமான ரீட்வீட் போகணும், லைக்ஸ் போகணும், உன்னை பாராட்டியோ எதிர்த்தோ ஏதோ லைம் லைட்டில் உன்னை பற்றி பேசிட்டு நாலு பேர் வீடியோ பண்ணும் தம்ப்நெயிலில் உன் போட்டோ இருக்கணும், அவ்வளோதானே உன இருப்பான். அப்புறம் இது பயப்படுற நீ, ஏ தாராளமாக ஏஆர் ரஹ்மானை எடுத்து பேச வேண்டாம், ஆமாம் அப்படி தான் பேசினா, அவர் தமிழர் கிடையாது, ஏஆர் ரஹ்மான் அவர் கூட தமிழர் ஆவார், ஒரு முஸ்லீம் எப்படி தமிழர் ஆவார், ஏஆர் ரஹ்மான் தமிழர் இல்லை, தைரியமாக சொல்ல, ஏன் பயப்படுற, ஏன் தாய்மா, ஏன் தாய்மா பயப்படுற. இப்படி சொன்ன உடனே சில பேர் வருவாங்க, ஏங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ங்க, அவங்கள போய் இப்படி நீங்கள் கிண்டல் பண்ணுறாங்க கேள்வி பண்ணுறாங்கிற பேரில் அவங்களோட கருத்துக்கு நீங்கள் எதிர்கிறது வைங்க, மாட்டுக்கிறது இல்லை, இப்படி கிண்டல் கேள்வி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அப்படி சில்லறங்கிறது தாயம்மா அது இதுன்னு போட்டு கிண்டல் இது ரொம்ப தவறான செயல்கள் அப்படின்னு யாராவது ஏதாவது அட்வைஸ் தூக்கிட்டு வந்தாக்க தயவு செஞ்சு ஓரம் போயிடுங்க, நான் வேறு ஒரு போர்ஸில் போயிட்டுருக்கேன், தயவு செய்து இந்த மாதிரியான பீஸுக்கெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க. இதெல்லாம் என்ன பேசிச்சு தெரியுமா, முன்னாடி திராவிடியா பசங்க அப்படின்னு சொன்னிச்சு. யார் இந்த திராவிடியா இருக்கு, எனக்கா எல்லாருமே திராவிடர்கள் தானே, அப்போ அது நம்மளை பார்த்து திராவிடியானாக்கா அப்போ அதுவும் திராவிடியா தானே, என்ன அது நம்பர் ஒன் திராவிடியாக இருக்கும், நம்ம நம்பர் டூ திராவிடியாக இருப்பேங்கா அப்படி தானே, இல்லை தயமா நான் சொல்லிட்டு ஒன்று தானே. அப்போ என்ன பேசுகிறாங்களோ அதை நம்ம திருப்பி கொடுக்க முடியும், யாருக்கு எந்த மொழியில் பேசுனா புரியுமோ அவர்களுக்கு அந்த மொழியில் தான் கூற வேண்டும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிறத மாதிரி இவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லாதீங்க. வேறு எவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரிக்கக்கூடிய நபர்களே இருக்காங்களே, ஏன் அக்கா தமிழிசையக்கா பிஜேபியில் இருக்காங்க, அக்கா தமிழிசையக்கா நம்ம என்றைக்காவது இந்த மாதிரி ரொம்ப தரக்குறைவாக பேசியிருக்கோமா, ஏன் அக்கா வானை சீனிவாசன் இருக்காங்க, அந்த அக்கா வானை சீனிவாசன் நம்ம என்றைக்காவது பேசியிருக்கோமா, அவங்க கருத்தில் முரண்பட்டுருக்காங்க, அப்பப்போ வயந்தி ட்வீட்டை பொய் வயந்தியே அக்கா வானை சீனிவாசன் பரப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான், மற்றபடி அக்கா எதுவும் இந்த தரக்குறைவான வார்த்தையில் பயன்படுத்தி ஏன் ட்வீட் பண்ணியிருக்காங்களா, பண்ணதே கிடையாது. அப்போ அவங்க ஒரு கருத்தில் முரண்படுறாங்க, போய் வதந்தி என்கிட்டாவது பரப்புறாங்கனாக்கா அது நம்ம நேரடியாக பதில் எடுத்து போடலாம், இந்த அக்கா போய் வதந்தியை பரப்பிட்டு இருக்கு, அப்புறம் லேட்டர் அக்கா ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போடுவாங்க, வேறு விஷயம். அதில் இந்த பாருங்க ஃபோட்டோஷாப் பண்ணி அக்கா நீ போவே இல்லை மீட்டிங்கு, எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கும்போது அக்கா இங்கே இருந்தாங்க ஃபோட்டோஷாப் பண்ணி விட்டுருக்கு, அது நம்ம தாராளமாக எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அக்கா ஒரு கருத்தை வைக்க நம்ம முன்கருத்து நாம் எதிர்கருத்தை வைக்க போகிறோம், அவ்வளோதானே. இந்த தாயமாக மட்டும் ஏன் டீல் பண்ணுறோம்னா அது அப்படி பேசுகிறதுனால அதை அப்படி தான் டீல் பண்ணும், எதை எப்படி டீல் செய்ய வேண்டுமோ அதை அப்படித்தான் டீல் செய்ய வேண்டும். அப்புறம் எதுவுமே தெரியாமல் வந்து நின்றுட்டு ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது திறமை இல்லாதவர்களை தகுதி இல்லாதவர்கள் கொண்டாந்து விட்டுரும் அப்படின்னு ஏதாவது உளறிட்டு இருக்கிறது தான் அந்த தாயம்மோட வேலை அப்பப்போ வந்து. அப்போ இந்த ஐஐடியில் ஒன்றும் இல்லைங்க, அதாவது அங்கே உள்ள பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக இந்த ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னாக்கா அதிகமாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கல்வி நிறுவனங்களில் அதிகமாக அந்த தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி இருக்குது, அதை நீங்கள் ஆராய வேண்டாமா களைய வேண்டாமா என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு கேட்க போனோம்னாக்கா, இல்லைங்க அவங்க வந்து அந்த அந்த கல்வியை வந்து அவங்களால உள்வாங்க முடியலைங்க, அவங்களால அதை மேனேஜ் பண்ணவே முடியல, டேக்கிள் பண்ணவே முடியல.
அவன் அவங்க பூரா ரிசர்வேஷனில் உள்ளே வந்துடுறாங்களே, அதனால பாருங்கள் அவங்க அதெல்லாம் கற்றுக்க முடியாதுங்க அவங்களால அப்படின்னு பேத்தனமாக ஏதாவது உருட்டிட்டு சைடில் வருவாங்க. அப்படி ஏதாவது உருட்டிட்டு வந்தாங்கனாக்க யோசிக்கவே யோசிக்காதீங்க, செருப்பு அப்படியே சாணியில் முக்கி ரெடியாக வச்சுருங்க. எவனா வந்தாங்க பள்ளிச்சின்னு வாயில் வச்சு அனுப்புங்க. ஐயா வீட்டில் கட் ஆஃப் மார்க்கு ஷெட்யூல்டு காஸ்டை சேர்ந்த மாணவர் எஸ்சி எஸ்டியை சேர்ந்த மாணவர்களுக்கு 196 or 197 நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓ நீங்கள் ஓபிசி மாணவர்கள் இருப்பாங்கள்ல அவங்களுடைய கட் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட 1.5 or 2 marks அதிகம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இவங்களோட எஸ்சிஎஸ்டியை விட ஒரு 1 mark, 1.5 mark, 2 mark தான் வித்தியாசமே. 1 mark, 1.5 mark, 2 mark வித்தியாசத்தில் தான் அவங்க தற்கொலை முடிவு அளவுக்கு எஸ்சிஎஸ்டி சார்ந்த மாணவர்கள் போகிறாங்களா? ஊரில் எவனாவது சாட்டை துரும்புற மாதிரி உட்காந்துருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லுங்க நல்லா மண்டே மண்டே ஆட்டிட்டு வீடியோ போடுவான் அப்படின்னாக்கா அந்த கரிகஞ்சி இருப்பான் பாருங்க இடுமானங்கிறது, அவன்கிட்ட போய் சொன்னாக்கா மண்டே மண்டே ட்வீட்டை போட்டு உட்காந்துருப்பான் தான். கேட்குறவன் சாட்டை திரும்பினா இருந்தா இடும்பாவனா ஏர்லைன்ஸுக்கு ஓனர் ஆவானா, அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. சரிங்க, அப்போ மார்க் கம்மியாக இருந்தால் அவர்களுக்கு அந்த கல்வியை ஏற்கக்கூடிய புரியக்கூடிய புரிதல் கம்மியாக இருக்கும், அதனால் அவங்க தற்கொலை முடிவுக்கு போவாங்க அப்படின்னாக்கா இடபிள்யூஎஸ் இருக்குல்ல, அந்த இடபிள்யூஎஸ்டைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தெரியுமா? இவங்களால் 196, ஓபிசி வந்து 198.5 நினைக்கிறேன், 97.5, 8.5, 1 mark, 2 mark, 196 அவங்க 198 என்னமா. பட் இடபிள்யூஎஸ்டைய கட் ஆஃப் மார்க் எவ்வளோ தெரியுமா? 186. இவங்களுக்கு அவங்களையும் கிட்டத்தட்ட 12, 13, 15 marks வித்தியாசம் யார் இடபிள்யூஎஸ்க்கும் இவங்களுக்குமே எஸ்சிஎஸ்டிக்குமே. அப்போ அதிகமாக தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டிய மனநிலைக்கு தள்ளப்பட வேண்டிய மாணவர்கள் யாருன்னு இந்த முடிவு வச்சு வர வேண்டியது யாருன்னாக்கா இடபிள்யூஎஸ் மாணவர்கள் தான் வந்திருக்கணும், அவங்க வரலையே, அவங்க ரேஷியோவில் அவங்க இல்லவே இல்லையே. அதிகமான தற்கொலை இவங்க எஸ்சிஎஸ்டி மாணவர்கள், அது எப்படி இப்போ சாத்தியமாகும்? அப்போ இதுக்குள்ளே ஒரு சாதிய மனநிலை இருக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தான் அந்த தற்கொலை வந்து உருட்டிட்டு நிற்கும். அதனால் அந்த தற்கொலைக்கு வேறு வேலை இருக்காது, ஏதாவது லைம்லெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சில்லறத்தனமாக எச்சத்தனமான வேலைகளை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ரஹ்மான் சார் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த வேலைகளை பாருங்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நிற்காதீங்க ரஹ்மான் சார், இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் மதிச்சு நீங்கள் நாங்களே அதை மதிக்கிறது இல்லை. எதோ நீங்கள் இதுக்கு கோட்டிட்டு போட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சில்லறைக்கு நாங்கள் முடிய பண்ண வேண்டிய கட்டாயத்து தள்ளப்பட்டோம். மறுபடியும் உங்களை இந்த தற்கொலையோட முகத்தை தம்னையில் வச்சு வீடியோ போடுற அளவுக்கு எங்களை தள்ளி விட்டுறாதிங்க ஏஆர் ரஹ்மான் சார் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட எங்களுடைய கோரிக்கை வைத்துக்கொண்டு மீண்டும் அடுத்த தற்கொலையோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, நமக்கம்.